பார்த்தீங்கன்னா தேனில் ஒரு பாட்டு தான் கட் பண்ணும்போது எடுத்துனா தேன் பாருங்க அப்படி ஃபுல்லாக இருக்குது. இது வந்துட்டு ஒரு கொம்பு தேன், இதில் தேன் இருக்கு. வாட்ச் பண்ணிங்கன்னா அந்த இது வந்து தெரியும், பீச்சுடைய சவுண்டும் கேட்கும். அண்ணா ஆக்சுவலாக மேலே பிடிச்சி இது பண்ணிங்கன்னா ஒரு எல்லாம் அடி நடுவில் பிஞ்சு போயிடும். ஒரு புளிப்பும் இனிப்பும் கலந்த மாதிரி அப்படி ஒரு டேஸ்ட்டு அடுக்கு தேனும், செம்ம டேஸ்ட். அண்ணன் வந்து இங்கே அடுக்கு தேன் கொம்பு தேன்லாம் இருக்குது புறப்பட்டான்னு சொல்லி கூப்பிட்டான். நம்மளும் இப்போது அதுக்கு நோக்கியாக போயிட்டுருக்கோம், போய் எடுக்கலான்னு சொல்லி. ரொம்ப இன்டீரியர் அதாவது புதர்க்குள்ளே இருக்குன்னு சொன்னான். கொஞ்சம் மழை காலமாக வேறு இருக்குது, ரொம்ப அடர்த்தியாகவும் இருக்குது. அதே சமயம் கீழெல்லாம் பார்த்து தான் போகணும். இருக்கா இங்கே தான் இருக்கு ஒன்று, வீட்டுக்கே தான் இருக்கு பக்கத்துலேயே ஒன்று. இது வந்துட்டு ஒரு கொம்பு தேன், இதில் தேன் இருக்கா இல்லைங்கிறத அப்படியே எடுப்புறீங்களா? தேன் நமக்கு இருக்கு பார்த்தாலே தெரியுது. நாங்கள் எந்த ஒரு புகையுமே போட மாட்டோம் இதுக்கு ஆக்சுவலாக. இது கடைசி இடத்துக்குலாம் போகும்போது இப்போ பூச்சி கிளப்பி விட்ருவோம் இப்போ. சரி அண்ணா வந்துட்டு இன்னும் உள்ளே வந்து நிறையா இருக்குது, அதனால் அதெல்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் வந்து எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்கான். நம்ம அதை போய் எடுத்துகிட்டு வந்துட்டு அப்புறம் இது கடைசியாக எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு நல்ல புதற்குள்ளே வந்து நிறையா தேன்கள் வந்து கட்டி வைக்கும். வெளியே கட்டுறத விட இந்த மாதிரி இடங்கள்ல தான் அதிகம் கட்டி வைக்கும். அண்ணன் இங்கெங்கேயோ ஒரு தேன் கூட பார்த்தானா கொம்பு தேன், இது அடுக்கு தேன் இடத்த மறந்துட்டான், அதனால் வெயிட் பண்ண சொல்கிறான். அண்ணன் வந்து அந்த அடுக்கு தேனை வந்து கண்டுபிடிச்சான். அது வந்து பெரிய கல் இடுக்குக்குள்ளேதான் இருக்குது. அதை எப்படி எடுக்கிறது அப்படின்னா, இந்த மாதிரி எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இந்த மாதிரி கல் இடுக்கு எங்கே இருந்ததுன்னா அப்படியே அமைதியாக இருந்தீங்கன்னா அந்த பீச்சுடைய சவுண்டு கேட்கும். பீச் வந்து போயிட்டு வந்துட்ருக்கோம், அதை வச்சு நம்ம ஈஸியாக எடுக்க கண்டுபிடிச்சிடலாம். அண்ணன் வந்து இங்கே ஆட்டுக்கு வந்து தலையை அடிக்கும்போது இங்கே வந்து சவுண்டு கேட்டுச்சுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வாட்ச் பண்ணியிருக்கான். அப்போ வந்து இங்கே இந்த பீஸ் வந்து போயிட்டு வர்றதுனால தேன் இருக்குன்னு சொல்லி உள்ள இருக்கா ஒரு இங்கே தெரியலையே. இப்போ உள்ளே இருக்கு, அது வந்து கேப்சர் ஆகாது அவ்வளோ சீக்கிரம். கொஞ்சம் கல்லெல்லாம் எடுக்கணும், ரொம்ப உள்ளே இருக்குது. எடுக்கிறீங்க இந்த கல்லில் எடுத்துவிடு. நிறைய கொடுக்கா தலை வரலுமா? சரி கல்லில் எடு, கல்லில் எடுத்துட்டேன். நாங்கள் வந்துட்டு எதுவுமே போட மாட்டோங்க, கைக்கு எதுவும் போட மாட்டோம், ஃபேஸ்க்கு எதுவும் போட மாட்டோம், பந்தம் கூட கொளுத்த மாட்டோம். ஏன்னா எங்களுக்கு தேன் வந்து எப்படி எடுக்கணுங்கிறது தெரியும், அதை வச்சு நாங்கள் எடுத்துருவோம், ஈஸியாகவே எடுத்துருவோம். வாட்ச் பண்ணிங்கன்னா அந்த இது வந்து தெரியும், பீச்சுடைய சவுண்டும் கேட்கும். அண்ணன் ஆக்சுவலாக எடுத்துட்டான், ஒரு கல் எடுக்கும்போது இப்படி தான் அடுக்கு தேன் இப்படி அடுக்கெடுக்க தான் பாறை எடுக்கு, இந்த மாதிரி கல்லுக்கிட்டலாம் கட்டி வச்சுருக்கோம். பீச் வந்துட்டு பாருங்கள் எல்லாம் பறக்க ஆரம்பிச்சிருச்சு. அதேமாதிரி நம்ம வந்துட்டு கொஞ்சம் பொறுமையாகவும் ஹேண்டில் பண்ணால் பீச்லாம் கிடைக்காது. அண்ணன் வந்து எந்த ஒரு சேஃப்டியுமே போடல, நானுமே போடல. தெரியுதக்க தேன் அப்படி எடு, தேனை கிட்ட கொண்டு போய் அடுக்கு தேன் தெரியுதுங்களா? இப்படிதான் அடுக்கடுக்காக வந்து பாறை அதாவது கல்லுக்கிட்டு சந்து மரம் பொந்து இதுல எல்லாம் இப்படிதான் அடுக்கடுக்காக கட்டி வைக்க, அதுக்கு வந்து அடுக்கு தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் தேன் இருக்குது, சூப்பராகவே இருக்குது, கட்டியிருக்கு நல்லா. இப்படி அண்ணன் வந்து வாய வச்சு ஓடி விடுவான், ஓடினாலே பீச்லாம் பறந்துடும். நம்ம அந்த மாதிரி பண்ணாலே போதும், நம்ம வேறு எதுவும் பண்ண தேவையில்ல, கடிக்காது அவ்வளோ சீக்கிரம். ஒரு கவர் தான் எடுத்துருந்தேன், எடுத்துக்கலாம். அண்ணன் வந்துட்டு பக்கெட் எடுத்துட்டு சொன்னா, ஏன்னா நிறைய தேன் இருக்கா நீ பக்கெட் எடுத்துருவானா? நான் தான் வந்துட்டு மறந்துட்டு வந்துட்டேன் ஆக்சுவலாக.
பொறுமை பொறுமை பொறுமை, பீச்லாம் கிளம்பிடுச்சு பாருங்க. அண்ணன் வந்து பக்கத்துலேயே தான் இருக்கான், நம்ம அமைதியே இருந்தோம்னா நம்மளுக்கு கிடைக்காது. அதேமாதிரி தேனீக்கிளையும் துரத்தி துரத்தி கொட்டும் அப்படின்னா நம்ம இது மாதிரி பீச் கிளம்பணும்னு ஓடக்கூடாது. தேனீக்கிளுக்கு வந்துட்டு இந்த கருப்பு கலரு சிவப்பு கலரும் பிடிக்காது. நம்ம ஓடணும்னு நம்ம தலையினுடைய முடி இருக்கிறனால கருப்பாக இருக்கிறனால நம்ம துரத்தி துரத்தி கொட்ட ஆரம்பிச்சிடும். இப்போ தேனை வந்து நம்ம டேஸ்ட் பண்ணிடுவோம். ஸோ இப்போ தேனை வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். பயங்கர இனிப்பு. டேஸ்ட் வேற லெவலில் இருக்குது. ஆனால் தேன் வேறு ஒழுகுது. ஒரு வாழையில கூட வெட்டிட்டு வந்துருக்கலாம். என்ன சொல்கிறேன், எங்கே தம்பி கேட்குறான், யாருமே கேட்குறதில்ல. கடிச்சிச்சா அண்ணன் வந்து ஒரு கடி கடிச்சிச்சு வேற இல்லை, அது தேனீ வந்து நசுக்கிட்டதுனால வந்துட்டு கடிச்சு வச்சிருச்சாம்மா. இருப்பினை நான் வந்து கேப்சர் பண்ணிக்கிறேன், உள்ளே எவ்வளோ அடுக்கு இருக்குதுங்கிறத. இல்லைண்டா ஒரு அடுக்கு கீழே கிடக்க மாட்டேங்குது. ஓ அண்ணன் பாருங்க எவ்வளோ பெரிய தேன் கூட எடுக்கிறான். ஹா ஹா ஹா, இதில் தேன் இல்லை, வெறும் கூடு மட்டும்தான் இருக்குது. ஓ ஹோ ஹோ ஹோ, கிடைக்குதா? ஸோ இந்த மாதிரி பீஸ் வந்து நம்ம ஆக்சுவலாக டிஸ்டர்ப் பண்ணிட்டோம், அமைதியாக தான் நம்ம ஹேண்டில் பண்ணணும். இல்லைன்னா நம்மளை கடிக்கிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் கடிச்சிருச்சு, எண்ணெயும் கடிச்சிருச்சு, எண்ணெயும் பார்த்தீங்கன்னா இது கடிச்சிருச்சு, கையிலேயே கடிச்சிருச்சு. இந்த மாதிரி திரும்ப வந்துட்டு அமைதி அனுப்புறது தான் நம்ம வந்து உள்ளே போகணும். பீஸ் முன்ன அக்ரஷன் ஆயிடுச்சு, இப்போ வந்து கொஞ்சம் எல்லாம் காம் டவுன் ஆயிடுச்சு. இங்கே ஒரு கூடு கீழே கிடக்குது. அதுக்கப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னா அங்கே கல்லுக்குள்ளே எல்லாமே தெரியும், பீஸ் வந்துட்டு அங்கே இருக்குது. அங்கே தான் நிறைய தேனும் இருக்குது, இன்னும் நிறைய அடுக்கு இருக்குது. நாங்கள் கல்லெல்லாம் எடுத்துட்டு தான் எடுக்கணும், அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் பண்ணணும். இந்த கல்லுக்குட்டுக்கில் அந்த கல்லுக்கட்டில் தான் வந்துட்டு ஆக்சுவலாக அடுக்கு தேன் இருக்குது. உள்ள வந்து நிறையவே இருக்கு, அது இனிமேல் தான் நம்ம எடுக்க போகிறோம். எனக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்குல்ல. எடுக்க முடியா? இதில் ஜட்டி மாதிரி இருக்குது சேஃபு, இல்லை அந்த மகர்ந்து தூள் நிறைய இருக்குது. எத்தனை கூடு இருக்குது அப்படியே? எத்தனை கூடு இருக்குது? நாலு கூடு இருக்குதா? என்ன கேட்ட கொண்டு போ, மேலே தூக்கு போனேன். ஆ ஆ ஆ, சரி சரி சரி, ஓகே ஓகே, கொண்டு வந்து கொண்டு வந்து. ஏன் கிடச்சிருச்சா? எப்படி இது, நான் இது எடுத்துக்கிறேன். உடஞ்சு விழுந்துருச்சா? ம், தள்ளிவிடு. இந்த கொம்புல தான் தேன் இருக்கு, மேலே பாறையில் கல்லில் தேனா கொட்டுகிற அடுக்கு இருக்கு. ஆமாம், ஊற்று வேஸ்ட் ஆகும் நிறையா. வருதா? எத்தனை அடுக்கு இருக்குது?
மூணு எடுக்கா? சீக்கிரம் ஸ்டோரேஜ் இருக்காது. கை மேலே ஒன்று ஊறுது, அது தேன் இருக்குதா? மேலே பிடிச்சி இது பண்ணிங்க தானே, ஒரு எல்லாம் அடி நடுவில் பிஞ்சு போயிடும். பொறுமையா 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 இருங்கூடா, அவ்வளோதான் கூட உள்ள அவ்வளோதானா? ஒரு இடத்துல வேக எடுக்கணும். போது விட்டு போயிடலாம், விட்டுட்டோம்னா திரும்ப இங்கேயே கட்டிக்கல. கையில் கையில் ஏ கடிச்சிருச்சா? ஏன் இல்லை வரும்போது மனப்பாட்டை இங்கே வந்து ரெண்டாவது தேன் கூடு கொஞ்சம் ஆக்ரோஷமாக இருக்குது, அதனால் வந்து ஒரு 10-20 கடி எடுக்க அடிச்சிச்சு. அதனால தான் ஃபுல் ஹேண்ட் சட்டை போட்டுக்கிட்டு மூஞ்சிக்கும் வந்துட்டு இந்த துண்டு கட்டிக்கிட்டியாச்சு, கட்டிட்டான். ஏன்னா இந்த கூடு கொஞ்சம் ஆக்ரோஷமாக இருக்குது, ஆனால் சின்ன கூட இருக்குது, அது மாதிரி பெருசாக இல்லை. இந்த கீழே எப்படி இருக்கிறாங்க, சின்ன கூட இருக்கு ஆனால் போட்டு பிடுங்குது, நம்ம கிட்டே போனாலும் கிடைக்குதுதா? இது உள்ளே இருக்கு ஆக்சுவலாக, அது வந்து இந்த பெரிய கல் எடுத்ததுன்னு தெரியும். இது வந்துட்டு மூணாவது கூடு, ரெண்டாவது கூடு வந்து எடுக்க முடியல, அது ரொம்ப எப்படின்னா கல்லை வந்து பெரட்டே முடியாதாலும் பெரிய கல் நம்ம பெரட்டில ஆனால் தூக்கி வைக்க முடியாது, அதனால சரி ரிஸ்க் வேணான்னு விட்டாச்சு. இது வந்துட்டு மூணாவது இடம், மூணாவது இது மேலே தான் இருக்குது ஓரளவுக்கு, இப்போ இப்போ தெரிஞ்சிடும். இப்போ வந்துட்டு இது வந்து சின்னதாக கட்டிகிட்ருக்கு, இது தெரியுதுல்ல பெருசாக இருக்க கூட விட்டுறலாமா? இந்த கல்லாம் கட்டிட்டு மாட்டிருக்குது, சின்ன கொடுக்குறீங்க, தேன் இருக்காது நம்ம தானே, சின்ன கொடுப்பு தான் வைக்கல. ஒன்றுமேல பிரவீன், ஒன்றுமேல அப்படியே விட்டுலாம். ஏன் திருப்பு எதுவும் இல்லைதானே? நாலு தேன் கூடு பார்த்தோம், அதாவது மூணு அடுக்கு தேன், பாறை எடுக்கல, அதாவது கல்லுக்கட்டு எடுக்கல, அதில் ஒன்றில் மட்டும் தான் கொஞ்சம் தேன் கிடச்சிது, இதில் கூட பெரிய அளவில் இல்லை, ஒன்று எடுக்க முடியல, ஒன்று இப்போ கட்டிகிட்ருக்கு. அடுத்து தான் நமக்கு கிடச்சது இந்த கும்பு தேன் மட்டும்தான், இதில் வேணால் நல்லா தேன் இருக்குது, இது வேணால் நம்ம இன்றைக்கி எடுத்துகிட்டு போவோம். அப்படி எடுத்து விடு, இல்லை நீடு 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 வந்தால் பாருங்கள் எப்படி பண்ணுவான்னு. எப்படி ஒரு வதர் வதர் எடுத்துடுறேன். ஆ இரு, தேனி தேனி இதாகி போயிடும், தேனி இதாகி போயிடும். அப்படி உதறு உதறு. ஸோ இதில் வேணால் தேன் வந்து நிறைய இருக்குது. அரைக்க முடியலையா? கருத்தங்குச்சி உடச்சும் தொலைக்க முடியாது, கத்தி கீடு எடுத்துருந்துருந்தோம்னா வச்சுக்கோ. மூச்சிலும் போயிடுச்சு, தேன் முடிச்சு கிட்டு. அதுக்காக இந்த இப்போ எடுத்த இதில் மட்டும்தான் ஓரளவுக்கு நமக்கு தேன் போத்திக்கு இருக்கு. பார்த்தீங்கன்னா தேனில் ஒரு பாட்டு தான் கட் பண்ணும்போது எடுத்துனா தேன் பாருங்க, அப்படி ஃபுல்லாக இருக்குது. புளிப்பும் இனிப்பும் கலந்த மாதிரி அப்படி ஒரு டேஸ்ட்டு, அடுக்கு தேனும் செம்ம டேஸ்ட்டு.